பத்தியே கேள்விப்பட்டியா? காலேஜ் ஃபுல்லா ப்ரொஃபஸரோட கோசிப் தான். ம், தெரியும், சொல்லு. ஏய், அதுக்கப்புறம் என்னாச்சு தெரியுமா? ஏய், இரு, உனக்கு யார் சொன்னா? ஏண்டி, நம்ம ப்ரொஃபஸர் கேல்ட்டு வயசுலையும் ரெண்டாவது கல்யாணம் பண்ணுறது நம்ம யூனிவர்சிட்டிக்கே தெரியும். இதில் எனக்கு தெரியல, என்னடியே அதிசயம். அடியே, உங்கள் அக்காகிட்ட சொல்லு, உங்கள் அக்காவும் அந்த ப்ரொஃபஸர் கிட்ட தானே படித்தாங்க? யார்? எங்கள் அக்கா கிட்ட. அக்கா இந்த கோசிப் மேட்டர்க்கெலாம் ஒத்து வர மாட்டாங்கடி. இதே பேய்க்கு அதை போய் சொல்லு, அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக கேட்பாங்க. ஏன் அபி, உங்கள் அக்கா பாரதி அப்படியே தான் இருக்காங்களா? ம், இன்னும் அப்படியே தான் இருக்காங்க. கல்யாண வயசு வேற ஆச்சு, இன்னமும் பேய் பேய்னு அந்த ருக்கு கூட சேர்ந்து சுற்றிக்கிட்டு தான் இருக்காங்க. ஆனால் ஒன்னடி, பாரதின்னு பேர் வச்சாலும் வச்சாங்க, இவ்வளோ தைரியம் ஆகாது. ஏ அபி, எனக்கு இப்போ தான் ஒரு ஞாபகம் வருது, ஒரு அபேண்டன் பங்களோ காஜாங்கில் இருக்கு, உனக்கு தெரியுமா? தெரியலையே, ஏன்? ரீசனாக ஒரு விஷயம் நடந்துச்சு. நீ இப்பயே பாரதி அக்கா கிட்ட ஃபோனு கொடு, நான் அவங்கக்கிட்ட சொல்லணும். நீயும் ஆரம்பிச்சிட்டியா? ரெண்டு கிராக் உங்களை செஞ்சு ஏன்டி இப்படி படுத்துறீங்க? இரு வரேன். அக்கா, அக்கா, மீரா ஏதோ பேசணும் அவங்ககிட்ட. அதான் நம்ம பாட்டியில கூட தண்ணி அடிச்சு ஆடிக்கிட்டு இருந்தால அவதான். ஹலோ, ஏண்டி என்னை பத்தி நாகப்படுத்த உனக்கு ஒரு விஷயமே கிடைக்கலையா? ஏ சாரிடி, சும்மா சும்மா இரு. காக்கா, ஷோ, இவ வர திறக்க மாட்டாளே. குரங்கு குரங்கு வாலில ஒரே குறை தான். இப்ப ஏண்டி தண்ணியை தள்ளி விட்டா? அக்கா ரூம்ல. அக்கா, அக்கா, அது அக்கா ரூம் தான். ஆமாமா, அக்கா பேயில ரூம். அச்சி, அக்கா ரூம்ல பேயமா? அக்கா பேயில இல்ல, அக்கா தான் இருக்க அந்த ரூம்ல. மாமா பாருமா. ஏண்டி இப்ப வெள்ளிக்கிழமை அதுமா நடு வீட்ல மொக்கடை போட்டு தெரிஞ்சுகிட்டு இருக்க? இதுல இவ்வளவு வேற பயமுத்தி வச்சிருக்க, பாவம் புள்ள பயந்துடா தெரியுமா? மா, நான் படுத்துட்டு இருந்தேன், இவதான் வந்து கழுத்தட்டுனா. என்ன பார்த்தா பேய் மாதிரியா இருக்கு? பேய் இல்ல, ரெண்டும் குரங்குங்க. பெத்ததும் சரியில்லை, வாச்சதும் சரியில்லை. ஏச்சி, கையேடு. ஏண்டி என்ன கூப்பிட்ட? இந்த மீரா தான், ஏதோ பேய் பங்களா பத்தி பேசணுமா? பேய் பங்களாவா? ஃபோன் பண்ணி கொடு. இது வெள்ளனே சொல்ல தெரியாது. மீரா, பாரதி அக்கா பேசுறேன். அந்த பேய் வீடு எங்க இருக்கு? யார் இந்த நேரத்துல? கேப்டன். கேப்டனா? ருக்கு ஹியர், ஓவர் ஓவர். பாரதி ஹியர், ஓவர் ஓவர். சொல்லுங்க கேப்டன், விடிஞ்ச மிட்நைட் 10 மணிக்கு என்ன யோசனை கேப்டன்? முறுக்கு மாதிரி பேசாம விடிஞ்சிருச்சுன்னு தெரிஞ்சா நல்லா இருக்கும் ஜூனியர். இன்சல்ட், ஆவர் ஆவர், சாரி கேப்டன். ஒரு பேய் பங்களா பத்தி இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கு. எங்க, எப்போ? Thank you.
ருக்கு ரெடியா? நான் பிறந்ததிலிருந்து ரெடி கேப்டன். வாய்தை தொலைநோக்கு பார்வை கேப்டன். நேத்து வீட்டில் கேப்டன் பிரபாகரன் படம் பார்த்துட்டு வந்தியோ? ஆமா கேப்டன். வா. அசிங்கம் ஓவர் ஓவர். எவ்வளோ பெரிய பங்களோ. ஏன் கேப்டன், கண்டிப்பா இதுக்கு ஒரு கதை இருக்கணுமே. இந்த பங்களோ 1940ஸ்ல கட்டினது. ஆஹா. ஒரு ஃபேக்டரி ஓனர் அவர் ஃபேமிலியோட இங்க வாழ்ந்துட்டு இருந்திருக்காரு. அந்த ஃபேமிலியில ஒரு பையன் இங்க சூசைட் பண்ணி இறந்திருக்கான். இறந்த பிறகு அந்த ஃபேமிலி எல்லாம் இங்க இருந்து காலி பண்ணிட்டு போயிருக்காங்க. எவ்வளவு முயற்சி பண்ணியும் இந்த வீடு விற்க பார்த்திருக்காங்க, யாரும் வாங்கல. விசாரிச்சு பார்த்ததுல அந்த பையனோட ஆவி இங்கேயே சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்குன்னு சொல்றாங்க. ருக்கு அங்க போய் செக் பண்ணு. ஒழுங்கா செக் பண்ணு. சரி என்ன பண்ணுவோம், ரெண்டு பேரும் தனித்தனியா போவோம். நீ அங்க போ, நான் இங்க போறேன். எதுவா இருந்தாலும் என்னடி சிறந்துக்கு கேப்டன். ஏன் பருப்பு கறி பத்தலையோ? உன்னை கொன்றுவேன். ஓவர் ஓவர். மூடிட்டு போறேன். ஓவர் ஓவர். தனியா விட்டாயங்களே. மரியாதா காளியாத்தா முப்பாத்தா என காப்பாத்தாத்தா.